ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன பேண்ட்ரா அப்படிங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் திலீப், தமன்னா, மம்தா மோகன்தாஸ் சரத்குமார், வி டிவி கணேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் அருண் கோபி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவி ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் மம்தா மோகன்தாஸ் தான் ஃபர்ஸ்ட்டு காட்டுறாங்க. அவங்களுக்கு சினிமாவில் ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கதைகளும் எழுதியிருக்காங்க, பட் அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. என்ன அப்படின்னா, 1993 பாலிவுட்ல இருக்கிற பெரிய ஆக்ட்ரஸ் வந்து சூசைட் பண்ணிருவாங்க அவங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து. அந்த ஆக்ட்ரஸ் பேர் வந்து தாரா ஜானகி. ஆனா அவங்க இறந்தது சூசைடா இல்ல மர்டரா அப்படிங்கறது ஒரு பெரிய மிஸ்டரியாவே இருந்தது. இன்ன வரைக்கும் யாருமே அது பெருசா கண்டுபிடிக்கல. சோ அதை கண்டுபிடிச்சு அந்த ஸ்டோரியை பிரசன்ட் பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவன், தாரா ஜானகி அவங்க வந்து சூசைட் பண்ணல, அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு ஆக்ட்ரஸா மட்டும்தான் தெரியும், ஆனா அவங்களுக்கு வேற ஒரு ஃபேஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் திலீப்போட என்ட்ரி. அவரு கேரளால ஒரு ஃபிஷர்மேனா இருக்காரு. சோ அந்த ஹார்பர்லயே அவர் தான் ஒரு டான், அதாவது கெத்தா இருக்கிறாரு அந்த இடத்துல. அவர் சொன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாமே கேட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவருக்கு இந்த தாரா ஜானகியை எப்ப டிவியில பார்த்தாலும் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த தாரா ஜானகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் தமன்னா. அதே டைம்ல திலீப் கிட்ட ஒரு போலீஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அதாவது பாம்பேல இருக்கிற ஒரு டானை நீங்க கேரளாக்கு கூட்டிட்டு வரணும், அது சீ வழியா உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அதுக்காக பாம்பே போகும்போது அங்க தியேட்டர்லயும் தமன்னாவோட ஒரு சீனை பார்த்தா அவருக்கு இன்னும் ஈர்ப்பு வருது. அதே இதுல அவர் கேரளாக்கு வராரு. அவர் இருக்கிற அந்த ஹார்பர் ஏரியால வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேக்குறாங்க. அங்கேயும் தமன்னா தான் வராங்க. சோ தமன்னாவை பார்க்கணும்னு ட்ரை பண்றாரு, பட் முடியல. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா திலீப்போட வீட்டுல தமன்னா இருக்காங்க. என்னடா இவங்க திடீர்னு நம்ம வீட்டுல வந்து இருக்காங்களே அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு 2-3 உங்க வீட்டுல இருந்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. திலீப் ஓகே சொல்லிடுறாரு. ஒரு பாயிண்ட்ல எதுக்காக இவங்க இப்படி மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது அம்மன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. சின்ன வயசுலயே அவங்க அனாத ஆசிரமத்துல இருக்கும் போது ஒருத்தங்க தத்து எடுத்து அவங்கள ஹீரோயின் ஆக்கி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வித்துறாங்க, 5 கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி. அவன் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றான், அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ அதுல இருந்து கதை ஆரம்பிக்குது. திலீப் வந்து அந்த ப்ரொடியூசர்னு சொல்ற அந்த வில்லன் கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்தினாங்களா, அப்படி காப்பாத்த போகும்போது இவர் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இந்த கதையெல்லாம் கேட்டு மம்தா மோகன்தாஸ் ஏதாவது ஒரு படம் எடுத்தாங்களா, அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது திலீப்போட ஆக்டிங். பொதுவாகவே திலீப் அப்படின்னா வந்து ஒரு ஹோம்லியா காமெடி கேரக்டர் இல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் பார்த்திருக்கோமே தவிர, இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கெட்டப் அண்ட் வித்தியாசமான ஒரு ஸ்டைல்ல அவரை பெருசா நம்ம பார்த்தது இல்ல. பட் இந்த படத்துல அப்படி டிஃபரெண்டா இருந்தாலும் அவருக்கு நல்லாவே செட் ஆயிருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து திலீப் அண்ட் நந்திதா அவங்க அம்மாவோட அந்த பாண்டிங் இல்ல ஃபேமிலி சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. தமன்னாவும் அவங்க ஆக்டிங்ல நல்லாவே பெஸ்டா கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் இந்த ரெண்டுமே வந்து நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா பெரிய நெகட்டிவா தோன்றதை, இந்த படம் கிட்டத்தட்ட நீங்க பார்க்கும்போது தமிழ்ல எனை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்னு தனுஷ் நடிச்ச படம் வந்ததுல அதே கதை மாதிரி தான் இதுலயும் இருக்குது. அதே மாதிரி மம்தா மோகன்தாஸோட கேரக்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடைசியில ஒரு ஜிகர்தாண்டா படத்தோட சாயல்ல முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து ஏகப்பட்ட தமிழ் படங்கள்ல இருந்து உருவி எடுத்த மாதிரி இருக்குது. அவ்வளவு படத்தை நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிளாஷ்பேக், திலீப்புக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், தமன்னாக்கு ஒரு பிளாஷ்பேக், வந்த சரத்குமாருக்கு ஒரு பிளாஷ்பேக், ஏகப்பட்ட பிளாஷ்பேக் எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி கிளம்சியா இருந்தது. வாயின்ல எப்படி தோணும் அப்படின்னா திலீப்போட வாழ்க்கையை விட்டுட்டு திலீப் வந்து தமன்னாவோட வாழ்க்கைக்காகவும் சரத்குமாரோட வாழ்க்கைக்காகவுமே வாழ்ற மாதிரி காட்டிருப்பாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா திலீப் கிட்ட இருந்து இப்படி ஒரு மூவியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு அதுவும் ஒரு மலையாள மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. செகண்ட் பார்ட் வர வரதுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. படத்தோட எண்ட்ல செம்பன், வினோத், ஷைன் டாம் சாக்கோ இவங்க ரெண்டு பேருமே வராங்க ஒரு கேமியோ மாதிரி. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல அவங்க மெயின் கேரக்டரா பிளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் செகண்ட் பார்ட் அது இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஆவரேஜான மூவி தான். அடுத்த ரிவியூல சந்திக்கிறேன். பை.